ஹாய் வியூஸ் வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பம்ப்கின் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இனிப்பு பூசணிக்காக அந்த பம்ப்கின்ல நான் ஒரு 20 பீஸ் அளவு எடுத்துக்கிட்டு ஹோல் சீவி வச்சிருக்கேன். இந்த பம்ப்கின் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நம்மளோட கண்களுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட உடல் இடை குறையும், ஹார்ட்க்கு இது ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம், விட்டமின் சி, ஃபைபர் இது எல்லாமே அதிகமாக இருக்கு. இது செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா கலக்கி வச்சுக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு பூசணிக்காயா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேன்ல நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட பம்ப்கின் பஜ்ஜி ரெடி. இது நம்ம இனிப்பா இருக்கும், இந்த மாதிரி காரம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.